தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.2, அதாவது இயற்கணிதம் பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி 3.2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் சார்ந்த கணக்குகள் இருக்குது. இதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக -7b மற்றும் 2b கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடுதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாருங்களேன். இதை நம்ம மேலும் கீழும் நம்ம எழுதிக்கலாம். -7b அடுத்தது கீழே 2b அப்படின்னு எழுதிக்கிங்க. இப்போ இந்த கூட்டல் கணக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரே மாதிரியான இனம் கூட்டலாக இருந்தாலும் சரி கழித்தலாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியாக ஒத்த உறுப்புகளாக இருந்தால்தான் நம்ம செய்ய முடியும். இங்கே b என்று வந்திருக்கு, நம்ம 1b போட்டால் போதும். ஓகேவா, இதுதான் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே -7, இங்கே +2, வேறின குறியீடுகளாக இருப்பதால் நம்ம கழிக்கணும். கூட்டலாக இருந்தாலும் நம்ம கழிக்கத்தான் வேணும், சரியா? இப்போ நம்ம கழிச்சோம்னா தான் நம்மளுக்கு விட வரும். ஸோ வேறினமாக இருக்காட்டி கழிக்கிறேன். கழிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வருது. பெரிய நம்பர் குறி போட்டோம்னா மைனஸ். ஸோ -5b அப்படிங்கிறதான் இதனுடைய விடையாக நம்மளுக்கு கிடைக்கும், -5b. ஓகே, அடுத்தது ரெண்டாவது கேள்வி. -3mலிருந்து 5mஐ கழிக்க கிடைப்பதுன்னு இருக்குது. இது கழித்தல் சார்ந்த கணக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா -3m அப்படியே எழுதிக்கலாம், ரைட்? அடுத்தது இங்கே இரண்டாவது உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த கழித்தல் கணக்கை பொறுத்த வரைக்கும் கழித்தல் அப்படின்னாலே இரண்டாவது உறுப்பினுடைய குறியை மாற்றிடணும். ஸோ குறியை மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா +5m பதிலாக நம்ம -5 அப்படின்றதான் நம்ம எழுதிக்கணும், -5m அப்படின்னு எழுதிக்கிங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா m அப்படியே எழுதிக்கலாம், ரைட்? இப்போ ஓரினமாக இருப்பதால் நம்ம கூட்டணும். கூட்டும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், -8m அப்படின்னு கிடைக்குது. ஸோ இரண்டாவது கேள்வியினுடைய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா -8m. ஓகேவா, அடுத்தது மூணாவது கேள்வி. -37xyzன் கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறியை மாற்றணும். ஸோ குறியை மாற்றி எழுதினாலே போதும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குங்காட்டி நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன், +37xyz. ஓகேவா, இதுதான் இதனுடைய விடை, கூட்டல் நேர்மாறு +37xyz. அடுத்தது சரியாக தவறாக எனக்கு ஒருகன் இருக்கு, +8x+3yன்னு இருக்குது. இங்கே +7x+2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய மாறி இருக்கு இல்லையா, இந்த எக்ஸு இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இருக்குது. ஸோ இதை தாராளமாக கூட்ட முடியும். இவங்க கூட்ட முடியாதுன்னு சொன்னங்காட்டி இந்த கூற்று வந்து தவறானது, சரியா? தவறான கூற்று. அடுத்தது எக்ஸ் ஓர் இயல் எண் எனில் x+1 அதன் முன்னியாகும்னு இருக்குது, பட் x-1 என்று தான் இங்கே வந்திருக்கணும், அப்போ தான் அதனுடைய முன்னியாக மாறும். ஸோ இங்கே +1 கொடுத்துருப்பது என்பது அதனுடைய தொடரியை குறிக்கும், ஆனால் இங்கே முன்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னி என்றால் x-1 என்று தான் வந்திருக்கணும். ஸோ இந்த கூற்றும் பார்த்திங்கன்னா தவறாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது a-b+c மற்றும் -a+b-c-இன் கூடுதல் 0 ஆகும். இப்போது ரெண்டு எதிரெதிராக எண்ணாக இருந்தால் கூட்டுனா 0 ஆயிரும் குறியை பொறுத்த வரைக்கும், சரியா? இங்கே +a இருக்குது, இங்கே -a இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 0 ஆகிடும். அடுத்தது -b இருக்குது, இங்கே +b இருக்குது. ஸோ இதுவும் எதிரெதிர் குறியீடுகளாக இருக்கிறதுனால 0 ஆகும். அடுத்து +c, இங்கே -c இருக்குது. ஸோ இங்கேயும் எதிர்குறியாக இருப்பதால் 0 ஆகும். ஸோ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும், விடை சரியானது தான், கூற்று சரியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கூட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ இந்த காலியாக இருக்கக்கூடிய இடத்துல நான் கூட்டி காட்டுறேன். 8x 3xன்னு இருக்குது, இதை 1 கிலோ 1 நீங்கள் எழுதிக்கிங்க, 8x 3x. ஓகேவா, இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா x அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ ரெண்டோட குறியை பார்த்துக்குங்க, ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும், வேறு குறியீடாக இருந்தால் கழிக்கும், குறியாக இருந்தால் கழிக்கணும். இங்கே ரெண்டுமே ஒரே குறி ++ஆக இருக்குது. ஸோ கூட்டணும், கூட்டணும்னா 11x அப்படின்றதான் இதனுடைய விடை, சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கூட்டல்லையே 7mn அப்படின்ட்டுருக்கு, சரியா? அடுத்தது 5mn
ரைட். இப்போ ரெண்டும் ஒரே இனமாக ஒரே குறியீடாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் தான் இருக்குது. ஸோ ஒரே இனமாக தான் நம்ம கூட்டணும். கூட்டணும்னா என்ன வருதுன்னா 12 வரும். ஸோ 12 எம்என் அப்படிங்கிறது இதனுடைய விடையாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 9y அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. 11y 2y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரே குறியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து செய்யலாம். சரியா, ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா 11y அடுத்தது 2y இப்படி எழுதிக்கிங்க. ஸோ ரெண்டு ஒய்யாக இருக்குங்காட்டி நம்ம ஒரு ஒய் போட்டால் போதும். இங்கே ரெண்டு ஒரே குறியீடாக இருப்பதால் நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா அப்படின்னா 13y கிடைக்கும். சரியா, ப்ளஸ் 11 ப்ளஸ் 2ங்கிறங்காட்டி ஒரே குறியாக இருப்பதால் கூட்டியிருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வந்த விடையிலிருந்து மைனஸ் 9y-ஐ நாம் இப்போ எழுதிக்கலாம். சரியா, இப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டும் வேறினமாக இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது. வேறினம்னா நம்ம கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 4 வரும். 13 போச்சுன்னா 4. ஸோ அடுத்தது பெரிய நம்பர் குறியை போடணும். ஸோ பெரிய நம்பர் குறி அப்படிங்கிற போது இங்கே ப்ளஸ் அப்படின்றதான் இதனுடைய விடையாக கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 4y அப்படிங்கிறதான் இதனுடைய விடை. அடுத்தது நாலாவது கணக்கு கழிக்கன்றிருக்கு. 12 கேவிலிருந்து 4 கேவை கழிக்க வேண்டும். கழித்தல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 12 அப்படி எழுதிக்கிங்க. சரியா, ரைட். இங்கே இரண்டாவது உறுப்பினுடைய குறியை நாம் மாற்றிடணும். சரியா, அப்போ இதுதான் கழித்தலைக்குரிய ஒரே விதிமுறையாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 4 அப்படிங்கிறக்கு பதிலாக நான் மைனஸ் 4 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே குறியீடாக இருந்தால் நம்ம கூட்டணும். ஒரே குறியா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வேறு வேறு குறி தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் 12, இங்கே வந்து மைனஸ் 4ன்னு இருக்குது. ஸோ வேறு இனமாக இருக்குங்காட்டி நம்ம கழிக்கணும். கழித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 8 வரும். சரியா, அப்போ பெரிய நம்பர் குறியை போட்டோம்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 8k அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 25q. ஸோ 25q அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கிங்க. ரைட். அடுத்தது இங்கே 15q அப்படின்றக்கு இது ப்ளஸ்ஸில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை மைனஸாக நம்ம எழுதிக்க போகிறோம். மைனஸ் 15q. ஓகேவா, இப்போது கியூவுக்கு ஒரே தடவை கியூ போட்டுக்கலாம். இப்போ வேறு இனமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வேறு இனமாக இருக்குங்காட்டி கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வரும்னா 10 வரும். ஸோ பெரிய நம்பர் குறிங்கிற போது ப்ளஸ் தான். ப்ளஸ் 25 குறிய ப்ளஸ் குறி தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். சரியா, போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் 10q அப்படிங்கிறதான் ரெண்டாவது கேள்வியினுடைய விடை. அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்கள். 17 XYZ அப்படின்ருக்கு. ஸோ 17 XYZ. ஓகே, கீழே வந்து 7XYZ எழுதுறதுக்கு நான் இங்கே ப்ளஸ் 7 இருக்கு இல்லையா, நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா மைனஸ் 7XYZ இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட், இப்போ Z அப்படியே போட்டுக்கலாம், Y அப்படியே போட்டுக்கலாம், X அப்படியே போட்டுக்கலாம். சரியா, எக்ஸ் அப்படியே போட்டுட்டோம்னா இங்கேயும் அதே மாதிரி தான் வேறினமாக இருக்குது. ப்ளஸ் 17 மைனஸ் 7 இருக்குது. ஸோ வேறினமாக இருக்காட்டி நம்ம கழிக்கணும். கழித்தோம்னா 10 வரும். பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 10 XYZ அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை.